أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا مسجد وسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا آمين. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் மதித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 11ஆம் நாள் தராவி தொழுகை விட்டு நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். ரஹமத்துடைய 10 நாட்கள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டன. அல்லாஹ் அவனுடைய ரஹமத்திற்குரியவர்கள் என்று நம்மை தெரிவு செய்து கொண்டானோ இல்லையோ தெரியவில்லை. அல்லாஹ் தஆலா தெரிவு செய்து கொண்டு பூர்த்தியாகி தந்திருக்கிறானாக. சிறப்பான இந்த 4 நாட்களில் அவன் தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவர்களுக்கும் தந்திர புரிவானாக. இந்த இரவுகளின் நரக விடுதலை வழங்குகின்ற ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய உற்றார் உறவினர்களையும் அனைத்து முஸ்லிம்களையும் அந்த பெயர் பட்டியலில் இணைத்து அனைவருக்கும் நரக விடுதலை தந்திர புரிவானாக. சுகந்த சொர்க்கத்திலே ஒன்று கூட சேதன புரிவானாக. சிறப்பான இந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய அருளில் ஒன்று கூட்டியதாக ஆக்கியர் புரிவானாக. நாம் இந்த நல்ல செய்திகளை கேட்பதற்காக வேண்டி கூடியிருக்கின்ற ஒவ்வொரு மணித்துளியையும் அவனுடைய விவாதத்தில் கழித்த மணித்துளிகளாக கபூல் செய்தர் புரிவானாக. கணியத்திற்குரியவர்களே, இன்றைய நமது சிந்தனைக்கு பள்ளிவாசல் ஒரு பல்கலைக்கழகம் என்ற தலைப்பில சில செய்திகளை எடுத்து வைக்க விரும்புகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பள்ளிவாசல் என்பதுதான் அரசாங்க பீடமாக அமைந்திருந்தது, அதுதான் பல்கலைக்கழகமாக அமைந்திருந்தது, அதுதான் இராணுவத்தை அனுப்புகின்ற தளமாக அமைந்திருந்தது, குற்றவாளிகளை தண்டனை தருகின்ற திரைக்கூடமாக அமைந்திருந்தது. சொல்லப்போனால் எல்லாவுமாக பள்ளிவாசல் அமைந்திருந்தது. கிட்டத்தட்ட 400 கல்விமான்கள் எந்நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி சுற்றி வந்து கல்வியை பெறக்கூடிய கல்வி சாலையாகவும் அது அமைந்திருந்தது. ஆனால் காலப்போக்கிலே நிர்வாகம் விரிவடைந்த பொழுது ஒவ்வொன்றாக வேறிடத்திற்கு மாற்றப்பட்டு இபாதத் என்று சொல்லப்படுகின்ற வணக்க வழிபாட்டுக்கு மட்டும் உரியதாக இந்த பள்ளிவாசல் காலப்போக்கில் மாறிவிட்டது. இபாதத்திற்கு மட்டும் உரியதாக இந்த பள்ளிவாசல் இருந்தாலும் இது உண்மையிலேயே அதில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளும் மனிதர்களை பண்படுத்துகின்ற பல்கலைக்கழகமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமும் உண்மையுமாகும். ஒரு அடியான் ஒரு நாள் ஒன்றுக்கு 5 வேளை பள்ளிவாயிலில் வந்து 5 வேளை அந்த பாடத்தை அவன் தவறாமல் படிப்பானே, ஆனால் தினமும் தவறாமல் 5 பாடத்தை 5 தடவை வந்து அந்த பாடங்களை பள்ளிவாசல் போதிக்கின்ற பாடங்களை அவன் படிப்பானேயானால் நிச்சயமாக அது அவனுடைய வாழ்விலே ஒழுக்கத்தையும் நேர்மையையும் கல்வியையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் ஐயப்பாட்டிற்கு கடமில்லை. ஆம், இன்றும் அது பல்கலைக்கழகமாகவே இருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாம் சிந்தித்து பார்த்தோமேயானால் மனிதனைக்கு பயிற்சி கொடுப்பதில் அது சிறந்த இடமாகவே அமைந்திருக்கிறது. முதல் முதலாக நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள், இந்த பள்ளிவாயலுக்கு ஒரு மடியான் எப்பொழுது வருகிறான்? பாங் சப்தத்தை கேட்ட பிறகுதான் பள்ளிவாசலுக்கு வருகிறான். இது அவனுக்கு சுயமரியாதையை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது. சுயமரியாதை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேண்டும், குறிப்பாக மூமினுக்கு வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் விருந்து கடைத்திருந்தார்.
பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற பொழுது பின்னாலும் ஒருவர் சேர்ந்தே வந்தார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு செய்தார்கள், அவர்கள் கொடுக்கிற விருந்து நமக்கு இல்லாமலாயிருக்கும், எனவே அவர்கள் கொடுப்பவர்கள் நமக்கும் கொடுக்கத்தானே செய்வார்கள் என்ற ரீதியிலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் ஒருவர் தொடர்ந்து வருகிறார். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டு உரியவரிடத்திலே சென்றவுடன் சந்தித்தவுடன் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு, என்னைத்தான் நீங்கள் அழைத்திருந்தீர்கள், நான் தான் மட்டும் வருகிறேன், ஆனால் பின்னால் ஒருவர் தொடர்ந்து வருகிறார், அவருக்கு நீங்கள் விருந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம், திருப்பி அனுப்பினாலும் உங்கள் மீது குற்றம் இல்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஒருவர் நம்மை விருந்துக்கு அழைத்தால்தான் அந்த விருந்துக்கு செல்ல வேண்டும். விருந்துக்கு அழைக்காமல் நாம் செல்வது என்பது அது முறையான ஒன்று அல்ல, அது நம்முடைய சுயமரியாதைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. சுயமரியாதை இயக்கங்கள் என்று தோன்றியதையெல்லாம் சொல்லிக்காட்டுகிறார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான், எனது அடியானை நீ பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தாலும் அழைப்பது கேட்ட பிறகு வா, பள்ளிவாசலுக்கு வருவதாக இருந்தாலும் என்னுடைய அழைப்பை ஏற்ற பின் வா, உனக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது, அதை காப்பாற்றுவதை நான் அக்கறை செலுத்துகிறேன், எனவே நீ அழைப்பு ஒன்றதற்கு வா, பின்னால் வா என்பதாக அல்லாஹு தஆலா நமக்கு பள்ளிவாசலின் வழியாக சொல்லிக்காட்டுகிறார். முஅதின் பாங் சொல்கிறார் என்று கருதுகிறோம், இல்லை அவர் நமக்கெல்லாம் அழைப்பு கொடுக்கிறார், வாருங்கள் நீங்கள் பள்ளி தொழுவதற்காக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மனிதர்களாகிய நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா? சாதாரணமாக நாம் ஒரு கார் வைத்திருக்கிறோம், ஒரு டிரைவரும் நம்மிடத்தில் வேலை செய்கிறார், ஒரு விருந்தொன்றுக்கு நாம் செல்கிறோம், கல்யாணத்திற்காக வேண்டியோ அல்லது வேறு ஏதோ விருந்துக்கு செல்கிறோம். செல்லும் பொழுது நாம் இறங்குகிற பொழுது டிரைவரை அழைத்து செல்வோம், தம்பி நீ சாப்பிட்டு முதலே தயாராகிரு, நான் சாப்பிட்டவுடன் நான் வெளியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லுவோம். சொல்லும் பொழுது அந்த டிரைவர் சொல்வார், ஐயா எனக்கு அழைப்பு இல்லைங்களே என்று சொல்லுவார், ஐயா எனக்கு அழைப்பு இல்லைங்களேன்னு சொல்லுவோம். அப்ப நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா, ஏன் உனக்கு வர தனியா அழைப்பு கொடுப்பார்களோ, உனக்கு வர தனியா அழைப்பாங்களோ பத்திரிக்கை வச்சு, எனக்கு அழைப்பு கொடுத்தா உனக்கு உள்ளதுதானே, நான் சாப்பிட்ற மாதிரி இன்னும் சாப்பிட்டு வந்துட வேண்டியதானே என்பதாக நாம் சொல்லுவோம். அவர் ஒரு மனிதர், நாம் ஒரு மனிதர், ஆனால் நாம் அந்த மனிதனுடைய சுய மரியாதையை நாம் மதிக்கவில்லை. நம்மோடு பிறந்த மனித இனம், ஏதோ நமக்கு பணம் இருப்பதனால் முதலாளி என்ற பேர், அவனுக்கு பணம் இல்லாதனால் அவன் தொழிலாளி என்ற பேர், என்றாலும் அவன் மனிதன் இல்லாமல் போய்விடுவானா? நமக்கு வேலைக்காரனாக இருக்கிற காரணத்தினால் மனிதன் இல்லாமல் போய்விடுவானா? மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நாம் கொடுக்கிறோமா என்றால் கொடுப்பதில்லை. பெறுவார் கடை, நான் கடை முதலாளிக்கு சொன்னால் கடை பையன்களுக்கெல்லாம் சொன்னதாக சட்டம் வைத்துக்கொள்வோம். ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்க நாம் தவறுகிறோம், சுயமரியாதை அளித்து தவறுகிறோம். எனக்கு அழைப்பு கொடுத்தாலும் உனக்கு கொடுத்தது மாதிரி தான், உனக்கு வேற தனி அழைப்பு கொடுக்க வேண்டியதில்லை என்பதை நாம் கருதுகிறோம். ஆனால் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னுடைய அடியார்களை தொழுகி வாருங்கள் என்று ஒரு தடவை குர்ஆனில் சொல்லிவிட்டால் 5 வேளையும் நாம் போய்த்தான் ஆக வேண்டும், வேற அழைப்பட தேவையில்லை என்றாலும் கூட அந்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய சுயமரியாதை நமக்கு கற்றுத் தருவதற்காக அழைத்துவின் வா அடியானே என்பதாக நமக்கு அந்த மரியாதை தருகிறான். ரப்புல் ஆலமீன் வழிபாடு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் அவன் நமக்கு தருகிறான். ஆனால் நாமோ ஒரு மனிதனுக்கு மரியாதை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம், நாம் அதை செய்யணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ்ஜி என்ற அந்த சிறப்பான இபாதத்திற்கும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அழைப்பு யார் காலில் விழுந்ததோ அவர் மட்டும்தான் ஹஜ்ஜி செய்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆதம் அலி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிய பொழுது கட்டி முடித்த உடனேயே இருக்கின்ற மீறி கற்களை எல்லாம் நீங்கள் பொடியாக்கி அப்படி தூவுங்கள் என்று சொன்னார் அல்லாஹ். அவர்கள் தூவினார்கள், அந்த தூவல் உலகத்தின் எந்த மூலையிலெல்லாம் அதனுடைய ஒரு துகள்கள் விழுந்ததோ அங்கெல்லாம் பழிவாயிலாக ஒப்புகின்றன. அதை போன்றே அடுத்து சொன்னான், நீங்கள் மக்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார்கள், யாரெல்லாம் யார் இருக்கிறார்கள் அழைப்பு கொடுப்பதற்கு, இந்த பாலைவனத்திலே என்னுடைய சத்தம் எங்கே போய் சேர்ந்து விடும், இங்கே யாரும் இல்லையே, என்னுடைய சத்தம் செல்லுகின்ற திசை வரை என்னையும் என் மகன் இஸ்மாயிலையும் தவிர வேறு யாருமே இல்லை, நான் சத்தமிட்டு அழைப்பதனால் என்ன பயன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டபொழுதுதான் அல்லாஹ் கூறுகிறான், திருக்குறானிலே அந்த வரலாற்றை சொல்லி காட்டுவார். வாஜின் பின்னா, அழைப்பு கொடுத்து சொன்னால் அழைப்பு கொடுங்கள், நீங்கள் அழைப்பு கொடுத்தால் அதை எங்கெங்கு சேர்த்து வைக்க வேண்டும், யார் யாருக்காக அதை சேர்த்து வைக்க வேண்டுமோ அதை நான் சேர்த்து வைப்பது என்னுடைய பொறுப்பு. கருவில் இருந்தாலும் சரி, திருவில் இருந்தாலும் சரி, கருவிலும் திருவிலும் உருவாகாமல் இருந்தாலும் சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த ஹஜ்ஜியை நசீபை கொடுக்கிறேனோ அவர்களுடைய காலிலே நான் ஆன்மீக ரீதியிலே கொண்டு போய் சேர்த்து வைக்கிறேன். குள்ளி பச்சி நாமி, ஒவ்வொரு மூளை முடுக்கிலிருந்தும் இந்த காபாவை நோக்கி வருவார்கள். ஏற்றுனா அலா குள்ளி தாமிரின், மெலிந்த ஒட்டகங்கள் மீது வருவார்கள். வாலா கொல்லி லாமிரின் ஏற்றி நமின் குள்ளி பச்சி நாமி,
கால்நடையாகும், மெலிந்த ஒட்டகங்களின் வெகு தூரத்தில் இருந்தெல்லாம், மூளை முழுக்கள் இருந்தெல்லாம், குக்கிராமங்கள் இருந்தெல்லாம், மலைக்காடுகள் இருந்தெல்லாம் வருவார்கள். நீர் அழைப்பு கொடுக்கும் என்று அல்லாஹ் கூறினான் என்ற வரலாறு திருக்குறானை சொல்லி காட்டுகிறது. ஹஜ்ஜுக்கு கூட அழைப்பு தராமல் நீங்கள் போக வேண்டாம். உங்களுடைய சுயமரியாதை நான் தருகிறேன். எனவே நீங்களும் இந்த சுயமரியாதை உள்ளவர்களாக வாழுங்கள். யாராவது உங்களுக்கு விருந்துக்கு அழைப்பு கொடுத்தால் போங்கள், இல்லையானால் பட்டியல் பிறந்தாலும் கிடங்கள், அந்த இடத்திலே உங்களுடைய காலை பதிக்க வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்ற தத்துவத்தை அல்லாஹ் நமக்கு பாங்குலியின் மூலமாக அமைத்திருக்கிறான். கணியத்திற்குரியவர்களை, ஒரு பாடம் ரெண்டு பாடமா இந்த பழிவாசல் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம், மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? பங்க்சுவாலிட்டி. உலகத்தில் பெருமையாக பேசப்படுகின்ற பங்க்சுவாலிட்டி. உயர்ந்த இனத்தவராகிய ஆங்கிலேயர்கள் எங்களை தங்களை கருதிக்கொண்டு தங்களிடத்தில் தான் அந்த பங்க்சுவாலிட்டி இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள். உலகத்தில் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் இஸ்லாமியரிடத்தில் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இந்த பங்க்சுவாலிட்டி இருக்கிறது. அந்த பங்க்சுவாலிட்டியை கற்றுத்தரப்படுகிறது இந்த பள்ளிவாயில், கற்றுத்தருகிறது. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆறு ஒன்றுக்கு இக்காமத்து என்று சொன்னால் ஆறு ஒன்றுக்குத்தான் இக்காமத்து. இமாம் வந்தாலும் சரி, வரா விட்டாலும் சரி, ஆறு ஒன்றுக்கு வேறு எவரா தலப்பா கட்டி கொண்டு போய் முன்னாள் விடுகிறார். எதையும் கட்டத்தில் ஒரு நாள் இரண்டு நாளா என்றாவது நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு முந்துவதையோ பிந்துவதையோ பார்த்திருக்கிறீர்களா? அவுரங்கசீப் மாமன்னருடைய காலத்தில் அந்த கோட்டைக்கு உள்ளேயே, செங்கோட்டைக்கு உள்ளேயோ ஒரு பள்ளிவாயில் இருக்கிறது. மாமன்னர் தொழுகைக்கு வருகிறார், வருவர் சற்று தாமதமாக வருகிறார். அங்குள்ள இமாம் சாப் மன்னர் வருகிறார், எனவே அவர் வந்தவுடன் தாமத் சொல்லலாம் என்று சொல்லிக் கொண்டு தாமதப்படுத்துகிறார். முதல் முதலாக அந்த மன்னர் செய்து தொழுது பிடித்த உடனே அந்த இமாம் பைசியத்தை கிழித்தார். தொழுகை மன்னருக்காக காத்து நிற்காது, மன்னர் தான் தொழுகைக்காண்டி காத்து நிற்க வேண்டும். மன்னர் வருவதற்காக நீங்கள் தாமதப்படுத்தினீர்கள், எனவே இமாமுக்கு நீர் லாயக்கில்லை என்று சொல்லி உடனடியாக சீட்டை கிழித்து விட்டார். இரண்டாவது இமாமை போட்டப்பட்டது. அந்த இமாமுக்கும் இதே நிலைதான். அவரும் மாமன்னர், அவர்தான் நமக்கு ஊதியம் தருகிறார் என்பது மட்டுமல்ல, இந்திய திருநாட்டுடைய மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். அவர் தொழாமல் இருக்க மாட்டார், வருவதில் ஒரு முன்ன பின்ன ஒளி சுவிதலை தாமதமாக இருக்கலாம், எனவே ரெண்டு நிமிடம் லேட் பண்ணினால் என்ன என்பதாக அவர் எண்ணினார். அவருக்கும் சீட்டு கிழிக்கப்பட்டது. மூன்றாவது ஒரு இமாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அசர் தொழுகை வேலை, மக்கள் எல்லாம் சொன்னார்கள் இத்தலைவர் இமாம் வருவார், நம்முடைய மாமன்னர் வருவார், நீங்கள் கொஞ்சம் காக்க வேண்டும். தொழுகை யாருக்காக வேண்டி காத்து நிற்கார்? வேண்டுமானால் அவர் முந்தி வந்திருக்க வேண்டும், வர தவறினால் அவருக்காக தொழுகை காத்து நிற்காது. நான் தொழுகிறேன், விருப்பமுள்ளவர்கள் என் பின்னால் தொழுங்கள், இமாம் மன்னரை கொண்டு ஈமான் கொண்டவர் அவருக்காக காத்திருங்கள் என்று சொன்னார். மன்னர் வந்து தொழுது முடித்த உடனேயே நீங்கள் தான் இந்த பள்ளிவாயிலுக்கு சரியான இமாம் என்று தேர்ந்தெடுத்தார் என்று சொல்வார்கள். இது என்றோ நடந்த கதை. ஆனால் இன்று வரை நீங்கள் பாருங்களேன், நாலு வக்துக்கு ஒரு இமாமும் தவறுவாரே ஆனால் நிச்சயமாக இமாம்கள் அடுத்த வேலை அவரை கசபசா என்று பேசி நிர்வாகத்தை எப்படியாவது விலக்கு வைத்துள்ளார். இது எதை சொல்கிறது என்றால் பங்க்சுவாலிட்டி தேவை என்பதை சொல்கிறது. கணியத்திற்குரிய பெருமக்களை அல்லாஹ் கூட சொல்வான், தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அந்த நேரத்தை விட ஒரு நிமிடம் ஒரு ரக்காத்தை அவன் பிந்துவானையானால் கலா. அந்த கலா என்றால் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உரிய வேளையில் தொழுகக்கூடிய ஒரு தொழுகையை அந்த நேரத்தை விட்டு அவன் தொழுகவில்லை ஆனால் காலமெல்லாம் தொழுதாலும் அதற்கு ஈடாக அமையார். கலாவாயிரும், கலா என்பது வேறு, கலாவாக ஆயிரும், தொழுகை நிறைவேறணும். ஆனால் அந்த சிறப்பு கிடைக்குமா? உரிய நேரத்தில் தக்க நேரத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகின்ற அந்த பாக்கியம் கிடைக்குமா? காலமெல்லாம் தொழுதாலும் கூட நிறைவேறாது என்று சட்டம் தொழுகை விஷயமாக சொல்லி காட்டி இது போன்றுதான் உங்களுடைய உலக வாழ்க்கை அமைந்திருக்கிறது. நேரத்தை பங்க்சுவாலிட்டியாக பேணக்கூடியவர்களாக அமைந்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் இந்த பள்ளிவாயில் பல்கலைக்கழகம் நமக்கு படித்து வந்து கொண்டிருக்கிறது. கணிதத்திற்குரிய பெருமக்களே, டைம் இஸ் கோல்டு என்று சொல்வார்கள், நேரம் பொன் போன்றது. பொன் போன்றதல்ல, அதை விட அருமையானது. ஒருவர் சிங்கப்பூரிலேயே வாழ்ந்திருந்தார், காலமெல்லாம் சிங்கப்பூரிலேயே கழித்து விட்டார். குடும்பம் ஊரிலே இருக்கிறது, இருந்தாலும் அவர் சிங்கப்பூரிலே கழித்து விட்டார். கடை நேரத்திலே அவருக்கு குடும்பத்தோடு சேர வேண்டும் என்று ஆசை, அங்கிருந்து ஆவலாக வந்தார். ஏர்போர்ட்டில் இறங்கி வீட்டினுடைய காலடி ஒரு அடி எடுத்து வைக்கிறார் மூத்தாகி விட்டார். ஒரு அடி எடுத்து வைக்கிறார் மூத்தாகி விட்டார். எப்படி இருக்கும்?
ஆசியோடு தனது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று வந்தார். ஒரு நிமிட அவகாசம் கிடைத்திருந்தால் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அமைதியாக அவர் போய் சேர்ந்திருப்பார். ஆனால் அவருக்கு அந்த நேரம் கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நான் பங்க்சுவாலிட்டியாக இருப்பதை பண்ணி நீங்கள் பங்க்சுவாலிட்டியாக இருங்கள். மரணம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட வேலை. ஒரு நிமிடம் கூட முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது. யாருக்காக வேண்டியும் அந்த மரணம் குறித்த வேளையில் நடந்தே தேரும். யாருக்காக மாற்றுவதில்லை. அப்படி நான் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறேன். ஆனால் நான் நேரத்தை பார்த்து செய்ய வேண்டிய கடப்பாடு எனக்கு கிடையாது. நான் எப்படி வேண்டாலும் செய்யலாம். எதையெல்லாம் நான் நிலைப்படுத்திக் கொள்வேன், எப்படியானாலும் நான் அட்ஜஸ்ட் செய்து கொள்வேன். அப்படிப்பட்ட நானே ஆகுக என்றால் ஆகிடும் அளவிற்கு அதிகாரம் படைத்த நானே நேரத்தை ஃபாலோ பண்ணுகிறேன் என்றால், ஒரு அதிகாரம் இல்லாத மனிதர்களை நீங்கள் நேரத்தை எவ்வளவு ஃபாலோ பண்ண வேண்டும் என்பதாக அங்கு சொல்லித்தரப்படுவதை பார்க்கிறோம். நேரம் என்பது மிக மிக அவசியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹவுலினுடைய கரையிலே அல்லது குளத்தினுடைய கரையிலே நதியினுடைய கரையிலே இருந்து நீங்கள் ஒது செய்தாலும் மூன்று தடவைக்கு அதிகமாக நீங்கள் உபயோகிக்காதீர்கள். மூன்று தடவைக்கு அதிகமாக நீங்கள் தண்ணீரை அள்ளி உபயோகிக்காதீர்கள். ஓடுகிற ஆற்றிலே எத்தனை தடவை தண்ணீர் அள்ளினாலும் குறையவா போகிறது? ஆயிரம் தடவை அள்ளினாலும் குறையாது, மூன்று தடவை அள்ளினாலும் குறையாது, தண்ணீர் குறைய போவதில்லை. பின் ஏன் நதியின் கரையில் அமர்ந்திருந்தாலும், ஓடுகின்ற நதியின் கரையில் அமர்ந்திருந்தாலும் மூன்றுக்குமே நீங்கள் செய்யாதீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால், வேஸ்ட் ஆஃப் த எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் த டைம். நேரத்தை வீணடிக்கிறார் என்பது மட்டுமல்ல, எனர்ஜி வீணடிக்கிறார். ஒரு தடவை கையை உயர்த்துகிறார் இது சமயத்தில் மிக தேவைப்பட்டதாக இருக்கலாம். உனக்கு மரணம் வந்திருக்கும். மரண வேளையிலே ஒரு தடவை சாவி எடுத்து மகன் கையில, மூத்த மகன் கையிலேயோ, மூத்த மகள் கையிலேயோ, அல்லது மருமகள் கையிலேயோ, அல்லது தாயார் தன்னுடைய மனைவியின் கையிலேயோ, தாயார் கையிலேயோ அந்த சாவி எடுத்து கொடுத்துட்டேன்னா அந்த குடும்பத்தில் காலாகாலமும் பிரச்சனை. சாவி கொடுக்கணும். கொடுப்பதற்கு கையை எடுக்கிறாய். ஆனால் ஏற்கனவே நீ மூணு தடவை உபயோகித்து இருப்பதாக நாலு தடவை உபயோகித்து அந்த எனர்ஜி வீணாக்கிற காரணத்தினால் இன்னொரு கை வேலை செய்யவில்லை. உனக்குள்ள கணக்கு முடிந்தது. ஒரு மனிதனுக்கும் அல்ல, இத்தனை தடவைதான் மூச்சு விட வேண்டும் என்று கணக்கு எழுதியிருக்கிறான். இத்தனை எட்டுத்தான் நடக்க வேண்டும் என்று கணக்கு எழுதியிருக்கிறான். இத்தனை வார்த்தைகள் தான் பேச வேண்டும் என்று கணக்கு எழுதியிருக்கிறான். இத்தனை தடவைதான் துடிக்க வேண்டும் என்று கணக்கு எழுதியிருக்கிறான். ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட அளவுதான். சின்ன வயசுல ரொம்ப பேசி தீர்த்துட்டவங்க கடைசாலத்துல கோமா ஸ்டேஜில் உட்கார்ந்து ஹயாத்த பூரா கழிப்பாங்க. பேசுறதுக்கு வார்த்தை இருக்கு, ஆனா வெளிவிட சக்தி இல்லை. எல்லாத்தையும் முதல்ல தீர்த்து தரச்சுட்டேன். நட என்று நடந்து, நட நட என்று நடந்து சின்ன வயசுலேயே நடைய பூரா கழித்துக் கொண்டவர்கள் தேவையில்லாமல் நடந்தவர்கள். பார்த்தாகிற நேரத்திலே நடைப்பதற்கு தேவைப்படுமானால் கால் நடக்க முடியாமல் அவர்கள் தடுமாறுகிறார்கள். அதே போலதான் ஒது செய்கின்ற வேளையிலே ஒரு தடவை கூட அள்ளினால் என்ன, ரெண்டு தடவை கூட அள்ளினால் என்ன என்று எண்ணுகிறாய். ஆனால் அந்த அள்ளுதல் உன்னுடைய எனர்ஜியை வீணாக்கிறது. அந்த எனர்ஜி இப்ப தெரியாது, கடைசி காலத்தில் தெரியும். ஒரு தடவை சாவியை எடுத்து கொடுத்து விட்டால் பிரச்சனை தீர்ந்துவிடும். செய்யாமல் நீ போய்விட்டதனால் அந்த குடும்பம் காலாகாலத்துக்கு முடிச்சுக் கொண்டிருக்கிறது. யாருக்கு அதிகாரம் என்பது? வேலைதான் உன்னுடைய நேரத்தை வீணடிக்காத என்பதாக இஸ்லாம் சொல்வதைப் போன்று வேறு யாருமே சொன்னதில்லை. இஸ்லாமியர்கள் அந்த நேரங்களை எப்படி பாழ்படுத்துகிறார் தெரியுமா? நேரத்திலே அருமை தெரிவதில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, பாதி நேரத்தை தூங்கியே கழிக்கிறார்கள். பாதி நேரத்தை தூங்கியே கழிக்கிறார்கள். இந்த ரமதான் வந்தது விட்டாலும் போதும், மற்ற நாளில் தூங்குவதை விட ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குகிறார்கள். ஏன்னா ராத்திரியில் ரெண்டு மணி நேரம் விழிக்கிற காரணத்தினால பகல்ல நாலு மணி நேரம் படுத்து தூங்குறாங்க. பாதி நேரம் தூங்கியே கழிக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நேரங்கள் வீணாகிறது? ரேஷன் கடை வாசல்ல மண்ணெண்ணெய்க்காக வேண்டி வீணாகுது, தண்ணீருக்காக பைப்படியிலே வீணாகுது, பஸ்ஸுக்காக வேண்டி வீணாகுவது, டிராபிக் ஜாமிலே வீணாகுவது, அரசியல் தலைவனுக்காக அவன் வருகைக்காக வீணாக்குவது, சினிமாவுடைய கியூவுக்காக வீணாக்குவது, விளையாட்டாகவே பல மணி நேரங்களை வீணாக்கிறார்கள். விளையாட்டாகவே எத்தனை மணி நேரங்களை வீணாக்கிறார்கள்? பல நேரத்தை பேசியே வீணாக்கி விடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, முன்காலத்தில் எல்லாம் வீடுகளுடைய வழியிலே சித்தா பேசுவதற்கென்றே ஒரு திண்ணை வைத்திருந்தார்கள். முன்காலத்தில் கட்டிய வீட்டிலெல்லாம் தெருவில் ஒரு திண்ணை இருக்கும். ஆனால் இப்பொழுது நாகரிகம் படைத்து விட்ட காரணத்தினால் அதை உடைத்து விட்டு உள்ளே வரவேற்பு ஹால் என்று சித்தனா ரூம் ஒன்று வைத்திருக்கிறார். ஜப்பானிலே சென்று பார்த்தீர்களே ஆனால் முதல் அறையிலேயே தொழிற்சாலை இருக்கும். ஜப்பானுடைய வீடுகளுடைய அமைப்பு முதல் அறையிலே உள்ளே நுழைந்த உடனே தொழிற்சாலை இருக்கும். அங்கே வந்தவர்கள் எதையாவது ஒண்ணு போட்டு மாற்றிக்கிட்டு அந்த தொழில் சிந்தனை தான் அவர்களுக்கு வரும். லைப்ரரியும் தொழிற்சாலையும் தான் ஜப்பானில் இருக்கும். அது அவர்கள் முன்னேறுகிறார். மனிதர்கள் பேசி பேசி பேசியே தன்னுடைய பொழுதையெல்லாம் படித்து விடுகிறார்.
அதனுடைய அருமை தெரியவில்லை. அந்த மணித்தொழியை உழைப்பிலே ஈடுபடுத்தினார். ஒன்று நம்ம நாலு நாள் விக்கிரி செய்து கொண்டிருக்க ஒன்றும் வழி இல்லையா? நாலு நாள் விக்கிரி செய்து கொண்டிருக்க நாலு நாள் விக்கிரி செய்தால் அந்த நேரத்தை போக்க வேண்டும். ஆனால் பேசி பேசியே பழிவாசல்கள் கூட பள்ளிவாசல் கூட ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்களே, ஆனால் ஷாட்டை எடுத்துக் கொண்டு வருவார்கள். பகல் காலங்களிலே பள்ளிவாசலிலே சோம்பி இருப்பவர்களை விரட்டி அடிப்பார்கள். பொண்ணும் பொருளும் உங்களுடைய கதவுகளை தட்டி கொண்டிருக்காது, உங்களுடைய குறையை பீச்சு கொண்டு செல்லாது, பூமியிலே விரைந்து கிடக்கிற போய் பொறுக்கி வாருங்கள் என்றாக சாட்டையால் அடித்து விரட்டுவார்கள். பகல் காலங்களிலே உங்களுக்கு என்ன வேலை? இங்கே தொழுகிற நேரம் தவிர மற்ற நேரத்தில் பள்ளிவாசலில் இருக்காதீர்கள் என்பதாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் விரட்டி அடிப்பார்கள் என்பதை பார்க்கிறோம். நேரத்தை வீணாக்குவதை அவர்கள் விரும்புவதே. ஒருவனிடத்தில் கேட்கப்பட்டது, எப்பா நீ என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? நான் எங்க அத்தாவுக்கு உதவியா இருக்கேன். இது உங்க அத்தா என்ன செய்யறாரு? சும்மா இருக்கேன். எத்தனை பேருக்கு தெரியுமா, ஒருவன் மாங்காய் பறித்து கொண்டு மாங்காயை திருடி கொண்டிருந்தான். வாடா உங்க அத்தாட்ட போய் நான் சொல்றேன்னு சொன்னார். அவன் சிரிச்சான். ஏன்னா நான் மேல பரிசு தர்றதே எங்க பாப்பா. இப்படி குடும்பம் குடும்பமாக நேரத்தின் அருமை தெரியவில்லை. ஒரு பத்திரிகையில் அருமையாக எழுதியிருந்தார், ஒரு ஆண்டின் மதிப்பு தெரிய வேண்டுமா? பரீட்சையில் தோற்றமானவனிடத்தில் கேட்டுப்பான். ஒரு மாதத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா? குறைப்பிரசவமான குழந்தை இடத்தில் கேட்டுப்பார். ஒன்பது மாதத்தில் பிரசவமாகும் குழந்தை எட்டு மாதத்தில் அவசரப்பட்டு வந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் வியாதியே வியாதியாக இருக்கார். ஒரு மாதத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா? குறைப்பிரசவமான குழந்தை இடத்தில் கேட்டுப்பார். ஒரு வாரத்தின் மதிப்பு தெரிய வேண்டுமா? வார பத்திரிகை ஆசிரியரை கேட்டுப்பார். அடுத்த வாரத்துக்குள்ள அந்த பத்திரிகை முழுமையடையை செய்ய கொடுக்கிறதுக்குள்ள அவன் படுற பாடு நாய்படாது. வார பத்திரிகையின் ஆசிரியர் கேட்டுப்பார். ஒரு மணி நேரத்தின் அருமை பெற புரிய வேண்டுமா? காதலுக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய தம்பதிகளிடத்தில் கேட்டுப்பான். ஒரு மணி நேரம் அவங்க கழிப்பதற்குள்ள என்ன பாடுபட்டார்கள்? ஒரு நிமிடத்தின் அருமை புரிய வேண்டுமா? ஒரு நிமிடத்தில் ரயிலை தவறவிட்டவனை கேட்டுப்பார். ஒரு நிமிஷம் முந்தி வினயத்திற்குரிய பெருமக்களே, ஒரு வினாடியின் மதிப்பை நீ தெரிய வேண்டுமா? சாலை விபத்தில் தப்பினானே அவனை கேட்டுப்பா. ஒரு வினாடி இருந்திருந்தானா நான் சட்னியா இருப்பேன். ஒரு வினாடி நான் முடிச்சிட்டேன், அந்த கார் என்னை தாண்டி சென்று விட்டது என்று சொல்வார். ஒரு வினாடியின் ஒரு பகுதியை மதிப்பை தெரிய வேண்டுமையானால் ஒலிம்பிக் மெடல் பெற்றவனை கேட்டுப்பார் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கணவர் கணேயத்திற்குரிய பெருமக்களே, இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், காலத்தை திட்டார். காலத்தை எல்லாம் வீணாக்கிட்டு காலத்தை திட்டிட்டு பார்த்திருக்கிறீங்க. நான் கொடுத்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தவற விட்டு விட்டு காலத்தை திட்டிக் கொண்டிருக்கிறாய். இவன் ஒழுங்கா நேரத்துக்கு வரணும், இவன் லேட்டா வந்திருப்பான், பஸ் திட்டுவான். எப்பப்பாரு இது முந்திய போயிடும். இவன் வந்தது கேட்டு இவன் காலத்தை வீணடித்து விட்டு மற்றவர்களை திட்டிக் கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய பெருமக்களை, காலத்தை திட்டுகின்றவர்கள் என்னை திட்டுவர்களாக ஆகுவார்கள். எல்லாம் என் நேரம், நான் என்ன செய்ய? உனக்கு நேரம் சரியில்லைடா, அதனால இப்படி ஆகிப்பட்டி. நேரத்தை திட்டி என்ன செய்ய? நேரம் சரியில்லை என்று என் நேரம் என்று நேரத்தை திட்டி என்ன செய்ய? நேரத்தை எல்லாம் வீணடித்து விட்டு நேரத்தை ஏன் திட்டிக் கொண்டிருக்கிறான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே? எனவே பங்க்சுவாலிட்டியை இஸ்லாம் சொல்லித் தருவதைப் போன்று உலகத்தில் வேறு எதுவும் சொல்லித்தரவில்லை. அதை நாம் நினைவு கூற வேண்டும். எவ்வளவு நேரம் வீணாக தெரியுமா? ஒரு கல்யாண காரியம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கல்யாண காரியம் எடுத்துட்டீங்கன்னா 12 மணிக்கு என்று பத்திரிகையில் போட்டிருப்பார்கள். 12 மணிக்கு அவசர அவசரமா டிராபிக் ஜாம்ல எப்படியா சந்து முந்துல புரிந்து இங்க சிக்னல் இல்லாத இடத்தா பார்த்து போப்பா என்று டிரைவர் சொல்லி வந்து நின்றா கரெக்டா 1:45 தான் கல்யாணம் நடக்கும். இந்த 1:45 மணி நேரம் அவனுக்கும் பிரயோஜனம் இல்ல, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, யாருக்குமே பிரயோஜனம் இல்ல. கல்யாண வீட்டுக்காரன் பாவம், எல்லாத்தையுமே பயன் இல்லாமல் ஆக்கி 1:45 நேரத்தை தம்பித்து விடு. 12 மணிக்கு கல்யாணத்துக்கு வந்தால் 12 மணிக்கு சரியாக வர நம்முடைய பள்ளிவாசலாம் பார்த்தால் சந்தோஷமா இருக்கும். 8 மணிக்கு ஜமாத் என்று சொன்னார், 7:50 வந்தால் கூட ஒருத்தரையும் காணார். ஆனால் 8 மணி ஆன உடனே குச்சிகளை கொண்டு வருகிறார்களே. இது மாதிரி நம்முடைய இஸ்லாமிய கல்யாணங்களும் சுப நிகழ்ச்சிகளும் ஆக வேண்டும். கணேசத்திற்குரிய பெருமக்களே, கல்யாணம் என்று சொன்னால் 12 மணி என்றால் அந்த 12 மணி நேரத்துக்கு எல்லாருமே வைத்து படவார்கள். ஏன்னா எவ்வளவு நேரம் மிச்சம்? 1:45 மணிக்கு லட்சம் சம்பாதிக்கிறவன் இருக்கிறான், மணிக்கு லட்சக்கணக்கான ரூபாய் அவன் நகர்த்துறவன் சம்பாதிக்கிறவன் இருக்கான். அவன் அவ்வளவு நஷ்டமாக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கான். எவ்வளவு உன் கல்யாணத்துக்கு வந்ததுனால இவ்வளவு நஷ்டமாச்சுடா, நீ நாசமாக போகணும். அந்த கல்யாண வீட்டுல உட்காந்து துவா செஞ்சுட்டு இருக்க மாட்டான், திட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம இதில் பெரிய பெரும்பாலான சிந்திப்பதே இல்லை.
கல்யாணத்துல எல்லாம் வாழ்த்து சொல்ல நினைச்சுட்டு இருக்கோம், எல்லாம் வாழ்த்து சொல்லிக்கிட்டு தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அவன் திட்டிக்கிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். ஒரு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு நேரத்தினுடைய அருமையை புரியாத ஒரு சமுதாயம் இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை தான் சொல்ல. அதே போன்று துக்க நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சி என்றால் அசருக்கு பிறகு ஜனாதா என்றால் அசருக்கு முன்னால் கூட பட்டணம் அசரு கொண்டு வந்து சேர்க்கம் கொண்டு வச்சார். இஸ்லாம் என்ன சொல்கிறது தெரியுமா? மூன்று காரியத்தில் தாமதப்படுத்தாதீர்கள். ஒன்று தொழுகை, தொழுகையும் தாமதப்படுத்தாதீர்கள். இரண்டு ஜனாதா, ஜனாதாவை தாமதப்படுத்தாதீர்கள். ஜனாதாவை அனாவசியமாக நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். அது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு ஈ உட்கார்ந்தாலும் ஒரு மலை உட்கார்ந்த மாதிரி, ஈ உட்கார்ந்தாலும் ஒரு மலை உட்கார்ந்த மாதிரி வேதனை அனுபவிக்கிறது. நீ நேரம் கடத்த கடத்த அதுக்கு மிகப்பெரிய வேதனை. கணியத்திற்குரிய பெருமக்களை, ஜனாதாவையும் உரிய நேரத்தை நாம் அவசரமாக அடக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை என்றால் அதற்கு சரியான உடல் பருவமும் வந்துவிட்டது, மாப்பிள்ளையும் சரியாக செட்டாகிவிட்டது என்றால் நேரம் கடத்த வேண்டாம், சீக்கிரமாக திருமணத்தை முடியுங்கள். அதனுடைய உடல் வாகையும் பார்க்க வேண்டும். உடல் வாகிலே ஒரு குழந்தையை ஏற்பதற்கான வயசாகிவிட்டதா என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இப்படி சொல்லும் போது சிலவர் சீக்கிரமா அவசரத்தில் 8 வயசிலேயே பிள்ளையை கட்டி கொடுத்து 9 வயசுல ஒரு பிள்ளைக்கு தாயா, அப்படி ஆக்கிறது இல்லை. அந்த புள்ள ஒரு கருவை சுமப்பதற்கான வயது வர வேண்டும். இன்று நீங்கள் பார்க்கிறீர்களால் 21 வயதிலே திருமணம் முடியுங்கள் என்று ஆட்டோ பின்னாலெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். நம்ம இஸ்லாமியர்கள் தான் அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிக்கிறோம்னு பேரு. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தது 24 வயதிலே, 24 முடிந்து 25வது வயதிலே. ஆண்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வயது 24லிருந்து 25. தன்னுடைய மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தது 21வது வயதிலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கார் அவசரம் என்று சொன்ன உடனே. அதற்காக கருவை சுமப்பதற்கு கூட அந்த பிள்ளையின் கருவிலே வலு இல்லை. ஒரு எதிரி குடும்பத்திலே சென்று, எதிரி குடும்பம் தான் என்று சொல்ல வேண்டும், கணவனுடைய குடும்பம், அங்கே சென்று அங்குள்ளவர்களை சமாளிக்கிற அளவிற்கு அதற்கு சமாளிக்கும் திறமை வருகின்ற அந்த காலம் வரை பொறுத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டு சின்ன பிள்ளையை கொண்டு வந்து கொண்டு கொடுத்து அது தாய் மாமியா எல்லாத்தையும் மதிக்க தெரியாமல் பிரச்சனையை ஏற்படுகிற அந்த நிலை அல்ல. கருவையும் சுமக்க, கருணையும் சுமக்க, அதே போன்று பிரச்சனையும் சமாளிக்க தைரியம் வந்துவிட்டால் அதற்கு பிறகு நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள், உடனடியாக திருமணம் முடித்து பிடித்து விடுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பாங்கிலே அவர்கள் தன்னுடைய மகளாருக்கு 21 வயதிலே திருமணம் முடித்துக் கொடுத்திருக்கிறார். இங்கே நான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், தொழுகையை அவசரமாக தொழுக வேண்டும். ஆக நேரத்தை நாம் வீணடிக்க கூடாது என்பதிலே இஸ்லாம் மிகப்பெரிய அளவிற்கு அக்கறை எடுத்துக் கொள்கிறது என்பதை இந்த பள்ளி வாயில் அவர்களுக்கு சாட்சி. 6:1 ஜமாத் என்று சொன்னால் 6:2 யாரும் தாமதப்படுத்துவதில்லை. 5 வேளை திறமும் திறமும் இந்த பாடம் உங்களுக்கு தரப்படுகிறது. 5 வேளை திறமும் திறமும் இந்த பாடம் தரப்படுகிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுக வேண்டும் என்றால் உதித்து விட்டால் அதோடு முடிந்தது. பேங்க் சொல்லிவிட்டால் அந்த பத்து முடிந்தது என்று சொன்னால் அதோடு முடிந்தது. அதற்கு பிறகு என்னதான் ஜெகக்காரணம் போட்டாலும் கூட அது நமக்கு திரும்ப கிடைக்காது என்ற பாடம் நமக்கு சிறந்த பாடம் அமைந்திருக்கிறது. கணேசபுரி பெருமக்களை பழிவாசல் போதித்து தரக்கூடிய போதனைகள் ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்தோமே ஆனால் ஒரு மாதம் கழிந்துவிடும். அவ்வளவு சிறப்புகள் இந்த பள்ளிவாயிலே இருக்கின்றன. சென்ற ஆண்டு கூட மனித உரிமை என்ற தலைப்பிலே பல செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதை ஒரு முறை நீங்கள் திரும்பி பார்த்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மன் பனானில்லாஹி மஸ்ஜிதன் வலோ மஸ்ஹஸஹாஸின். யார் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் மறு உலகத்திலே மாளிகை கட்டித் தருகிறார். ஒரு பள்ளிவாசல் கட்டுபவருக்கு மறு உலகத்திலே மாளிகை கட்டித் தருகிறான். எனவே பள்ளிவாசல் கட்ட வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்தும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்வார்கள், வலோ மஸ்ஹஸஹாஸின், காடை குருவியின் கூடளவாவது ஒரு பள்ளிவாயிலை கட்டுங்கள் என்று சொல்வார்கள். பள்ளிவாசம் சொன்னா எல்லாமே மஸ்ஜித் மாமூர் போன்று இருக்க வேண்டும், மக்கா மஸ்ஜித் போன்று இருக்க வேண்டும் என்பதல்ல. காடை குருவியின் கூடளவு, மக்கள் எல்லாம் செல்கின்ற ஒரு இடம், தொழுகி வழி இல்லாமல் கண்ணை கொண்டிருக்கின்ற இடம், எத்தனையோ பஸ் ஸ்டாண்டுகளிலே என்னவெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள், தலா இல்லாமல் தொழுக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து ஒரு சின்ன பழிவாய் நம்முடைய வாழ்நாளிலே நாம் கட்ட வேண்டும் என்ற ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு காடை குருவியின் கூடளவா, காடை குருவின் கூடளவாவது என்று சொன்னால் ஒரு மனிதன் வந்து ஒது செய்துவிட்டு தொழுதுவிட்டு செல்வதற்குள்ள அளவிற்கு ஒரு தொழுகை, தொழுகை தலமாவது கட்டுங்கள் என்று சொல்கின்ற அந்த வேளையில காடை குருவியின் கூடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். பள்ளிவாசல் காடை குருவியின் கூடளவாவது இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காடை குருவியின் கூடு போன்று என்று சொன்னார்கள்? கோழி கூடு போன்று என்று நம் ஊருக்கு வழங்குற மாதிரி சொல்லியிருக்க கூடாதா? அல்லது காக்கை கூடு போன்று என்று இருக்கக்கூடாதா? எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்க கூடாதா?
அல்லது பொறாக்கூடு என்று சொல்லியிருக்க கூடாதா? எங்கோ இருக்கின்ற காட்டு குருவியாக காடை குருவியின் கூட அளவு ஒரு வழிவாக்கலை கட்டுங்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் ஒவ்வொன்றுமே அர்த்த புஷ்டி உள்ளதாக இருக்கும். ஓ கீது ஜவாமியல் கனி, அர்த்த புஷ்டி உள்ள குறைந்த வார்த்தை, நிறைவான கிழக்கங்களை கொண்டுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அந்த வகையில் பெருமானார் இன்னொரு செய்தியும் அங்கே தருகிறார்கள். இந்த காடை குருவி என்ன செய்யும் தெரியுமா? அதனுடைய கூட்டை சப்தமில்லாமல் வைத்திருக்கும், அதனுடைய கூட்டில் அசுத்தமில்லாமல் வைத்திருக்கும். இது காடை குருவிக்கு பேர் போன பழக்கம். காடை குருவி நம்முடைய கோழி குருவி கோழி கூட பார்த்துட்டு பக்கத்தில் தாங்க முடியாது, ஒரு மயில் கண்ட பக்கமே மூக்கு பற்றி கோழி. ஆனால் இந்த காடை குருவி என்ன செய்யும் தெரியுமா? தன்னுடைய கூட்டுக்குள்ள அசிங்கப்படுத்தாது, அதுவும் அசிங்கப்படுத்தாது, யாரையும் அசிங்கப்படுத்த விடாது. காடை குருவியினுடைய கூடு ரொம்பவும் பரிசுத்தமாக இருக்கும், அது ஒன்று. இரண்டாவது, காடை குருவியின் கூட்டுக்குள்ளே சப்தமிடாது. கோழிதான் உள்ள காலையில் போட்டு கூட்ட திறக்கிறதுக்குள்ள சத்தம், ஆனால் அந்த காடை குருவியின் கூட்டிலே சத்தம் இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டுங்கள் என்று சொன்னிருந்த பெருமானார், பள்ளிவாசலை கட்டுங்கள், சந்தடி இல்லாமல் கட்டுங்கள், சந்தடி இல்லாமல் இருக்க இருக்கும் இடத்திலே கட்டுங்கள், இருக்குமாறு நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளுங்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பள்ளிவாசல் நமக்கு போய்த்து தருகிறது ரெண்டு பாடம், ஒன்று சுத்தம், பள்ளிவாசல் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம் பள்ளிவாசலுக்கு வர்றதா இருந்தா முதல்ல உடை சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய உடல் சுத்தமாக இருக்க வேண்டும், குளித்து தொடக்கு இல்லாமல் சிறுநீர் கழுவாமல் இல்லாமல் கழுகி, ஆக உடல் உடை சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக உடை சுத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நாம் இருக்கின்ற முஷல்லா சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லாமே சுத்தமாக இருக்கணுங்கிற நிபந்தனைகளை தான் துளைக்கு வர்றோம். ஒவ்வொரு நாளும் இப்படி அடி கொடுத்தவங்களுக்கு சுத்தம் இல்லாமல் இருக்க மனம் வருமா? சுத்தம் ஈமானிலே பாதி அத்தகூர் முஸ்வல் ஈமான். மந்தவழியிலே நான் ஒரு 5 ஆண்டுகள் இமாமாக பணியாற்றிய அனுபவம் இருக்கிறது. அங்கு முஸ்லிம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டார், இப்ப எப்படியோ தெரியாது, முஸ்லிம்களுக்கு மயிலாப்பூரி ஏரியால வீடு கொடுக்க மாட்டார்கள். ஏன்னா கச்சடா பொருள், முஸ்லிம்களுக்கு அவர்கள் வச்ச பேர் கச்சடா பொருள். வீடு சுத்தமாக சுத்த மாட்டாங்க, யார பார்த்து சொல்றாங்க, ஏண்டா இப்படி சொல்றாங்கடா, அத்தகூர் முஸ்லிம் ஈமான், ஈமான்ல பாதிப்பா. நீ சுத்தமா இருந்துட்டாலேயே 50 மார்க்கு சொர்க்கத்து போயிடலாம், சுத்தமா இருந்துட்டாலேயே 50 மார்க்கு முதல் கட்டிய அந்த பழிவாசலை பற்றி அல்லாஹ் பிரமாணமா சொல்வான், அச்சத்தின் மீது கட்டப்பட்ட பழிவாசல், சுண்ணாம்பும் அவங்கள்ட்ட கிடையாது, களிமண்ணும் அவங்கள்ட்ட கிடையாது, கல்லும் கிடையாது. 3 நாள்ல கட்டி இருக்கிற பழிவாசல் பாத்துக்கங்க, ஒன்றும் அத்திவாரத்தில் கிடையாது. தக்குவாவை போட்டு மிதிச்சு மிதிச்சு அதுல கட்டியிருக்கிறாங்க. உஷிசால தக்குவா, தக்குவாவே அத்திவாரம் இடப்பட்ட பழிவாசல். நீங்கள் நிற்பதற்கு நின்று வணங்குவதற்கு தகுதியான இடம். அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், சுத்தத்தை விரும்புகிறார்கள். ஒன்றாவது எழுப்பில் முத்தகிரில் சுத்தமானவர்கள் அல்லாஹ் விரும்புகிறார்கள். மணியத்திற்குரிய பெருமக்களை, சுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்புகிறான், அசுத்தமானவர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான். நம்ம வீடுகள் அசுத்தமா இருக்கும், எனவே அல்லாஹ் நம்ம விரும்ப மாட்டான் என்பதான் அதனுடைய நெத்திகா. அல்லாஹ் காப்பாற்றுவார். அந்த வீடுகளிலே போய் பார்த்தால் எவ்வளவாசி, அங்கிருந்து துணியை அங்கிருந்து துவைத்து காயப்பட்டால் என்ன, பாத்ரூம்ல பார்த்தா 1 வார துணி அழுக்கடை துவைக்கிறது. அவருக்கு யாராவது ஒரு கூலியாளை வைத்திருப்பார்கள், அவள் வந்து துவைக்கணும், துவைக்கிறனால் அப்படியே நாறி துவைக்கிறது. அங்கிருந்து துணியை அங்கிருந்து துவைத்து, அங்கங்கு அழுக்குப்படாமல், அங்கு கொசுப்படியாமல், அங்கிருந்து மூட்டை முடிச்செடுக்கிறக்காம எல்லாமே அப்படியே கரெக்டாக ஒழுக்காக அடுக்கி வைத்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதற்க, மற்றவர்கள் நம்மை பற்றா துக்கே துணுக்கா அவனுக்கு வீடு கொடுக்க மாட்டேன். இஸ்லாத்துக்கு ஒரு விண்ணம், இஸ்லாமிய கொள்கைகளுக்கு சாவுமணி என்பதை எண்ணி பார்க்கிறோமா? சுத்தம் பழிவாசலே வேண்டும். இந்த பழிவாசல் நமக்கு சொல்லித்தரும் சுத்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி உங்களுடைய வீட்டில் நடமாட விடாதீர்கள். பள்ளியை நடமாட விடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? பள்ளி நடமாடுற மாதிரி எங்க கொசுக்கு அது எதுவுமே இருக்கக்கூடாது. பள்ளி கண்ட ஒரு ரட்டியை சாவடித்த 100 வெண்ணை சலாமின்னா தான் நம்ம கிடைக்கிறது இல்ல, தொழுதாக்க நன்மை கிடைக்கிறது இல்ல. வள்ளியை தேடி பிடிச்சு 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 கொண்டா ஒரு வள்ளிக்கு முதல் அடியில் அடிச்சுங்க, வீட்டுல ஒரு வள்ளி கூட இல்லாம சாப்பிடுச்சு. எதற்கு? சுத்தத்திற்கு அடிப்படையை கற்றுத்தருகிறார்கள். சுத்தத்திற்கு நல்ல நன்மை தர்றாப்பா. அமைப்பு அன்புத்தில் அங்கபூ, உங்களுடைய வீடுகளை செலந்தி வலையிலிருந்து அப்புறப்படுத்துங்கள். உங்களுடைய வீடுகளில் செலந்தி வலை பின்ன விடாதீர்கள். இப்படி எட்டி பார்த்தா காபத்துல்லா ஷரீஃப், மதினா ஷரீஃப், அந்த பள்ளிவாசலை எட்டி பார்த்தா அவ்வளவு ரம்மியமாக இருக்கு.
இவ்வளவு பெரிய பள்ளிவாக்க எங்காவது ஒட்டடையை காண வேண்டுமே, எங்காவது ஒட்டடை இவ்வளவு பெரிய பள்ளிவாக்க. கணேசருக்குரிய பெருமக்களே, மகிழா அந்த காலத்தில் இந்த ஊரே அப்படி இன்று பள்ளிவாக்கலாக மாற்றப்பட்டிருக்கிறது. மகிழா பெருமானார் காலத்தில் சிற்று இருந்தது, அதுதான் இன்று பள்ளிவாசல் முழுச பள்ளிவாசல். அவ்வளவு பள்ளிவாசலாக இருந்தாலும் ஒரு இடத்திலாக ஒட்டடையை பார்க்க வேண்டுமே இல்லை. அந்த சுத்தம் அல்லாவிற்கு விருப்பமானது. எனவே அல்லாஹ் சுத்தமாக வைத்திருந்தார், அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்ற அந்த கொள்கை எங்கே பின்பற்றப்படவில்லை. நம்முடைய பள்ளியாசல் நான் குறை சொல்லவில்லை, நம்முடைய பள்ளியாசல பெருவாரியான பள்ளியாசல் பார்த்தா முதல் சஃப் பூராமே அழுக்கா விளையாட்டுல போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அங்கே யாரும் தொழுக மாட்டாங்க. முதல் சஃப் பூராமே எத்தனை வருஷம் போன ரமலான்ல கூட்டினதா என்று கூட சந்தேகப்படுற அளவுக்கு சுத்தம் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற பள்ளிவாயிலே சுத்தத்தை கடைபிடிக்கப்படவில்லை. கணேசருக்குரிய பெருமக்களே, சுத்தம் நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்றார்கள், சிலந்தி பூச்சியினுடைய அந்த வலை அது நம்முடைய உணவிலே விழுந்து நம்முடைய உடம்போடு சேர்ந்து விட்டால் அது புற்றுநோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. புற்றுநோய்க்கு காரணம் சிலந்தி பூச்சியினுடைய வலை. காரணம் கண்டுபிடிக்க என்ன நோக்காட்டுக்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உடம்பை அது செல்லரிக்க வைக்கிறதே, இதற்கு அடிப்படை வெறும் அந்த சிலந்தி பூச்சியினுடைய கூடு. இது இன்று சொல்கிறார்கள், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமீசு யூத்தக்கும் அன்பாய்த்தின் கபூத், உங்களை வீடுகளிலே சிலந்தி பூச்சியை நீங்கள் விடாதீர்கள், அனைத்தையும் அழித்து விடுங்கள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சுத்தத்திற்கு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று யாருமே சொல்லவில்லை. ஆனால் இந்த சமுதாயம் சுத்தத்தில் மிக மோசமான சமுதாயமாக அமைந்திருக்கிறது என்பது மிக வேடிக்கையான ஒன்றாகும். கணேசருக்குரிய பெருமக்களே, இரண்டாவதாக அமைதி. பள்ளிவாசலுக்கு வந்தால் அமைதியை காணுகிறோம். இந்த அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசலிலே எவ்வளவு அமைதி வேண்டும், அந்த அமைதி இருக்கிறதா என்பது வேறு செய்தி. எவ்வளவு அமைதி வேண்டும், வெள்ளிக்கிழமை இதுவோறும் நமக்கு அந்த பாடம் சொல்லித்தரப்படும். வெள்ளிக்கிழமை இதுவோறும் அந்த பாடம் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. என்ன தெரியுமா, இமாம் அசாவி முவாதினார் அசாவை எடுத்துக்கொண்டு சொல்வார், பக்கத்தில் உள்ளவனை பார்த்து சும்மா இரு என்று சொன்னாலும் உனக்கு நான் தொழுகை போச்சு. பக்கத்தில் உள்ளவனை அன்சிட் சும்மா இரு என்று சொன்னாலும் அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் ஆகிறது என்று சாங்கோ பாந்தமாக அந்த மதினார் அறிவித்து செய்தி ஒரு செய்தி கட்டாயமா சொல்வார், பக்கத்தில் உள்ளவனை பார்த்து சும்மா இரு என்று சொன்னாலும் உனக்கு போச்சு, சும்மா இரு என்று சொன்னாலும் போச்சு என்று சொல்வார்கள். அது போன்று சைலன்ஸை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஜும்மா நாள் சொல்லப்படுது, எல்லா நாள்ல அந்த சைலன்ஸ் கடைபிடிக்கப்படும். ஓதுகிற நேரத்தில் ஓதுகிற சத்தம் இருக்க வேண்டும், பாக்கி நேரத்திலெல்லாம் மூச்சு தெரியக்கூடாது. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஜும்மாவுடைய நாளிலே சொல்லித்தரப்படும். ஜும்மாவுடைய நாளில கணேசருக்குரிய பெருமக்களை நம்ம புரிகிறது இல்லை, அன்னைக்கு அந்த பள்ளிவாசல் மலாயக்கத்தினுடைய கண்ட்ரோல்ல ஆயிருக்கும். பள்ளிவாசல் சத்தியமாக ஜும்மா அன்று வெள்ளிக்கிழமை என்று மலாயக்கத்துடைய கண்ட்ரோல், நம்முடைய நாட்டாமையினுடைய கண்ட்ரோலும் இல்லை, முத்தவெளியுடைய கண்ட்ரோலும் இல்லை, தலைவருடைய கண்ட்ரோலும் இல்லை, செக்ரட்டரிய கண்ட்ரோல் இல்லை, இமாமுடைய கண்ட்ரோலும் இல்லை. ஹதீஸ் ஷரீஃப்ல தெளிவாக சொல்லி தரப்படுகிறது, வாசல்ல வந்து நின்றுக்கிறாங்க மலக்குகள், வர ஆளை பதிவு பண்றாங்க, அவங்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க, பதிவு பண்றாங்க, பரிசு கொடுக்குறாங்க, பதிவு பண்றாங்க. அப்ப வர்ற ஆளை பூராமே பதிவு ஏட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. நாம ஜும்மால வர்றாள் நமக்கு தெரியாது, இந்த மகல்லாவ எத்தனை பேர் ஜும்மாவில வந்தாங்க நமக்கு தெரியாது, மலக்கு டக்கிட்ட கரெக்டா நினைச்சோம். இமாம் மிம்பரில் ஏறும் வரை, ஏறிய பிறகு வந்து வர்றாள்களை கணக்கில் எடுக்கிறது இல்லை, ஏன்னா அவங்க கணக்கில் இல்லாத அவங்களுக்கு ஜும்மாவும் கிடையாது. ஃபத்வா பிரகாரம் சுத்தமா இருக்குது, ஆனா மலக்களுடைய கணக்கு பிரகாரம் இமாம் ஃபத்வால் ஏறிட்டா அக்கௌண்ட் க்ளோஸ். அதுக்கப்புறம் ஒரு பைசாவுக்கு யாருக்கும் கிடையாது. அது முன்னால வரைக்கும் அக்கௌண்ட் எழுதப்படுது, எத்தனை பேர் வர்றாங்கிற கணக்கு முதல் கொண்டு சரியாக வைக்கப்படுகிறது என்றால் இந்த யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறது? கணேசருக்குரிய பெருமக்களே, மிகவும் அமைதி அது நமக்கு வாழ்க்கையிலே சொல்லித்தரப்படுது. பீட் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்லித்தரப்படுவதற்கு காரணம் அங்கு யார் வந்திருக்கிறார், அல்லாஹுடைய திரு சன்னிதானம் இருக்கிறார், அல்லாஹுடன் நாம் பேசக்கூடியோம். அல்லாஹ் வருகிறான் அல்லது வந்திருக்கிறான், அல்லாஹ் வருகிறான் வந்திருக்கிறான். சராசரி ஒரு கலெக்டர் வாராரு என்று சொன்னாலேயே, ஒரு கலெக்டர் வாராருன்னு சொன்னாலேயே இவ்வளவு அமை. சராசரி மனிதன் ஊத்திரத்தை கழுவ மாட்டான் அவன், அவன் வர்றதுக்கு இவ்வளவு சைலண்ட நாம கடைபிடிக்கிறேன்னு சொன்னான். மகாபர்வாகி ரகுல் ஆலமின் இந்த பள்ளிவாயிலே அவனுடைய வருகை இருக்கிறது
அவனைத்தான் நாம் தொழுகப் போகிறோம், அவனிடத்தில்தான் எல்லாம் கேட்கப் போகிறோம். நம்முடைய பிரச்சனைகளை அவனுக்கு சொல்ல இருக்கிறோம், நம்முடைய கவலைகளை அவனுக்கு முறையிட இருக்கிறோம். நாம் சொன்னதை எல்லாம் கேட்க அவன் தயாராக இருக்கிறான், அள்ளித்தர வருகிறார். ரப்புல் ஆலமீன் வருகிறான், ரப்புல் ஆலமீன் வருகிறான் என்று சொல்லுகின்ற அந்த ஜமாத் அந்த ஜும்மா எவ்வளவு அமைதியாக இருக்கிறது. எனவேதான் அப்படி சொல்லுகிறார்கள், கணியத்திற்குரியவர்களே பள்ளிவாசல் அமைதியாக இருக்க வேண்டும், மிக சப்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காடை குருவியின் கூடளவு என்று சொன்னார்கள். காடை குருவி தன்னுடைய கூட்டுக்குள் சப்தத்தை அனுமதிக்காது. சராசரி ஒரு பறவை அது சுத்தத்தையும் சப்தமின்மையையும் அது கடைபிடிக்கிறது என்றால் ஆறு படைத்த ஜென்மங்களை நான் கடைபிடிக்க முடியாதா எண்ணி பார்க்க வேண்டும். இந்த பள்ளிவாய் நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த பாடம் என்ன தெரியுமா, முஸ்லிமுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே கூச்சல் இருக்கக்கூடாது. வீட்டிலே சென்றாலும் சரி, வியாபாரத்திலே சென்றாலும் சரி, அல்லது வேறு யாருக்கும் பேசினாலும் சரி, பேசினால் மௌனம், மௌனமாக பேச வேண்டும். திருக்குறள் அல்லாஹ் தர ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுவான், திருக்குறள் அல்லாஹ் சொல்லி தருவான், உன்னுடைய நடையை அமைதியாக தட்டப்பு 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 நடக்காது, அமைதியாக நட. வலுமின் சௌத்திக்க சப்தத்தை மிகவும் குறைத்துக் கொள், தேவையான அளவு மட்டும் சப்தம் எடுமின் சௌத்திக்க சப்தத்தை குறைத்துக் கொள். இன்னும் மோசமான சத்தம் கழுத சத்தம் தான், ஏன்னா நீ கழுத சத்தம் போடுறேன்னு எல்லாம் கேட்காம கேட்கலாம். மோசமான சத்தம் கழுத சத்தம் தான் சொன்னா அவன் ரொம்பவும் நைட்டா வார்த்தையாடலை கொண்டு போயிடுறான். ஆனா அந்த வார்த்தை அங்கு சொருவதற்கு காரணம் என்ன தெரியுமா, ஏண்டா கழுத மாதிரி கத்துற. அவசியமா சத்தத்தை மெதுனமாக ஆக்கிக்கொள். அதற்கான பயிற்சி கணியத்திற்குரிய பெருமக்களை இந்த பள்ளிவாசலில் தரப்படும். கணியத்திற்குரிய பெருமக்களை இந்த பள்ளிவாசல் எந்த பாடத்தை சொல்லித் தருகிறது, எதை சொல்வது எதை விடுவது, ஒரு அற்புதமான நெட்டுவலை பின்னப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசலில், அற்புதமான நெட்டுவலை. ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் அன்பான பெருமக்களே காபத்துல்லா இருக்கின்ற திசையை நோக்கி திருப்பப்படுகிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலும் காபத்துல்லா இருக்கின்ற திசையை நோக்கி திருப்பப்படுகிறது. சரியான அந்த கனெக்ஷன் அதை முதலிலே கணக்கு பார்த்து காபாவை இங்கிருந்து கோடு போட்டால் காபாவை போய் முட்டுகின்ற அளவிற்கு அந்த கணக்கு போட்டு தான் அந்த பள்ளிவாசலை நிர்மாணம் செய்கிறார். அப்படியானால் நம்முடைய பள்ளிவாசலுடைய திசை காபாவோடு இணைக்கப்படுகிறது. நம்முடைய ஆண்டனாக்களை பற்றி நமக்கு இன்றைய காலத்தில் சொல்லித் தெரிய வேண்டிய தேவையில்லை. ஆண்டனாக்கள் திசை மாறினால் நமக்கு சரியான காட்சியில் தென்படாது என்பதை பார்க்கிறோமே. அது ஒன்று, அந்த தொடர்பு முழுமையாக கிடைக்க வேண்டும், ரப்பல் ஆலமீனுடைய தொடர்பு நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பள்ளிவாசலை அப்படியே திருப்பி வைக்கப்படுவது காபத்துல்லா. அந்த காபத்துல்லா நேர் பைத்துல் மாமூர் என்று அருகிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதற்கு நேராக வைக்கப்படுகிறது காபத்துல்லா நேர் மேலாக. அப்படியே நாம் ஒருவர் ராக்கெட்டை வைத்துக் கொண்டு நேர மேல சென்றார், ஏழு வானங்களையும் கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றதை போல நாம் செல்வோமையான நேர பைத்துல் மாமூர், பைத்துல் மாமூர் அரிசி தொடர்புள்ள அந்த பள்ளிவாயில், அதிலிருந்து பைத்துல் காபத்துல்லா காபத்துல்லா இருந்து பள்ளிவாயில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒவ்வொரு நாளும் மலக்குகள் இரண்டு வேளைகளிலே பள்ளிவாயிலுக்கு உங்களுடைய சராசரி பள்ளிவாசலுக்கு வருகிறார். எல்லா பள்ளிவாசலுக்கும் ரெண்டு வேளை வர்றாங்க, ஒன்னு அசர் தொழுக மற்றொன்று பஜ்ரு தொழுக. பஜ்ரு தொழுகையிலும் மலக்குகள் வருகிறார்கள், அசர் தொழுகையிலும் மலக்குகள் வருகிறார்கள். பஜ்ரு தொழுகை பற்றி அல்லாஹ் குர்ஆன் சொல்லும்போது இன்ன 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 சலாத்தல் பஜ்ரி கான மல்ஹூதா, இன்ன குர்ஆன் அல் பஜ்ரி கான மஷ்ஹூதா. பஜ்ருடைய கிராத்து மலக்குகள் ஹாதராகிறது, பஜ்ருடைய கிராத்துக்கு மலக்குகள் வருகிறார்கள். அசருடைய நேரத்திலேயும் மலக்கள் வருகிறார்கள். ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தின் உஸ்தா, நடுத்தொழுகை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நடுத்தொழுகை என்று சொல்லப்படுகிற அசர் தொழுகையிலையும் பஜ்ர் தொழுகையும் மலக்கள் வருகிறார்கள். இந்த மலக்கள் ஏன் வருகிறார்கள் என்றால், பகலுடைய அருள்களை சுமந்து வந்த மலக்குகள் பகலுடைய அருளை கொடுப்பதற்காக வேண்டி பஜ்ர் தொழுகைக்கு வருகிறார்கள். இரவனுடைய அருளை சுமந்து வரக்கூடிய மலக்கள் அசர் தொழுகைக்கு வருகிறார்கள். இரண்டுவருடைய டியூட்டி மாறுகின்ற வேளை, நீங்கள் காலேஜிலேயோ அல்லது ஆஸ்பத்திரியோ பார்த்தீர்கள் ஆனால் டியூட்டி மாறக்கூடிய வேலைகள் இருக்கும். அது மாதிரி டியூட்டி மாறக்கூடிய வேலைகள் பஜ்ரும் அசரும். இரவு பொறுப்பை முடித்து விட்டு செல்லக்கூடியவர்கள் பஜ்ர் தொழுது விட்டு செல்கிறார்கள், பகல் பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் பஜ்ருக்கு வருகிறார்கள். இரவு பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் அசருக்கு வருகிறார்கள், பகல் பொறுப்பை முடித்து விட்டு செல்பவர்கள் அசரில் தொழுது விட்டு செல்கிறார்கள்.
இவர்கள் நேரடியாக காபத்துல்லாவிற்கு வருகிறார்கள். வந்து தவாப் செய்துவிட்டு அப்படியே நம்முடைய பள்ளிவாசலுக்கு குறியாக வருகிறார்கள். கணேந்திரபுரி பெருமக்களை இந்த தகவல்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், பைத்துல் மஹமூத், அதற்கு நேராக காபத்துல்லா, அதற்கு நேராக நம்முடைய பள்ளிவாயில், நம்முடைய பள்ளிவாயில் இமாம், இமாம் நிற்கிறார் என்றால் இமாமுக்கும் அல்லாஹுக்கும் தொடர்பு, இமாமுக்கும் அல்லாஹுக்கும் தொடர்பு நமக்கு தெரியும். என்று நம் சார்பிலே அவர் அல்லாஹ்விடத்தில் வாதாடுகிறார், நம் சார்பிலே அவர் அல்லாஹ்விடத்தில் வாதாடுகிறார். அவர் ஓடுகிறார், நாம் மௌனியாக நிற்கிறோம் என்றால் என்ன பொருள்? அவர் நமக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்டுத் தருகிறார். இமாமுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே ஐயாக்கன ஆபுது என்ற முறையிலே தொடர்பு ஏற்படுகிறது. அதன் பிறகு இமாமுக்கும் மாமுமுக்கும் இடையில் தொடர்பு இருக்கிறது, இமாமுக்கும் மாமுமுக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருவார்கள், நீங்கள் முதல் தப்பில் இருக்கக்கூடிய சிறப்பை தெரிவீர்களே ஆனால், வாங்கு சொல்வதில் இருக்கக்கூடிய சிறப்பை தெருவீர்களே ஆனால், அந்த சிறப்புக்காக வேண்டிய உங்களுக்கு இடையில் போட்டி ஏற்பட்டுவிடும். போட்டி ஏற்பட்டு ஷீட்டு குறிக்கு போட்டுத்தான் இன்று இவர் இன்று இவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நிலை இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதனுடைய சிறப்பு தெரியவில்லை என்று சொல்லலாம் சொன்னார். வாங்கு சொல்வதனுடைய சிறப்பு தெரியவில்லை, அதைப் போன்றே முதல் சொப்பினுடைய சிறப்பும் தெரியவில்லை. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அவர் திரும்பி பார்க்கிறார் என்றால், அவருடைய கன்னத்தில் யாரெல்லாம் படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாவிடமிருந்து மைத்துல் மஹமூர் வழியாக, காபத்துல்லா வழியாக, இன்னும் நேரடியாக நம்முடைய பள்ளிவாசல் வழியாக வந்த அந்த ஒளி அங்கே கன்னத்தை பார்ப்பவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதை எடுத்து இந்த பக்கம் திரும்பும் பொழுது இந்த கன்னத்தை பார்ப்பதற்காக கிடைக்கிறது. இமாமுக்கு சரத்து என்ன தெரியுமா? அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய கன்னத்தை நன்கு திருப்ப வேண்டும். கணேந்திரபுரி பெருமக்களே, அடுத்த சப்புக்கு கொஞ்சம் பவர் குறைச்ச, அதே அடுத்த சப்புக்கு கொஞ்சம் பவர் குறைச்ச, கடை சப்புக்கு பவர் வந்து சேருதா என்று சொன்னேன். எனவே முதல் சப்பில் இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும்போது நம்ம இல்லையா சஜத்து தானே, நம்ம அக்கிரமான சஜத்து தானே, இல்லை இல்ல அல்லாவோட பேசினவர் அவருக்கு அல்லாவோடு ஒரு தொடர்பு வந்திருக்கிறார். கணேந்திரபுரி பெருமக்களே, அது நமக்கு வெற்றி, அந்த தொடர்பு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. கணேந்திரபுரி பெருமக்களே, செய்தனா மூசா அலைக்கனுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம், மூசா அலைக்கரம் அல்லாஹ்விடத்தில் உரையாடிட்டு வந்தார்கள். வந்த பிறகு யாரெல்லாம் அவங்க கண்ணை பார்த்தாங்களோ அத்தனை பேரும் கண் குருடா போச்சு. அவங்க கண்ணை பார்த்தவங்களுக்காக கண் குருடா போச்சு. இது என்னடா பெரிய ஆபத்து என்று சொல்லி அவர்கள் கண்ணிலே ஆபரேஷன் பண்ணதை போன்று அவர்கள் திரையை தொங்க போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு ஏன்னா அந்த தேஜஸ் அந்த நூல் யா மூசா இனி அல்லாஹ் என்று கூப்பிடுகின்ற பொழுது அன் பூரிக்க மண் பின்னாடி அந்த நெருப்பிலையும் அதை சுற்றி இருப்பதிலும் வரக்கத்து ஏற்பட்டது என்று சொல்லப்பட்ட அந்த ஒளியாகிறது இவர்கள் கண்ணுக்கு ஊடுருவி இந்த கண்ணுடைய சக்தியாகிறது, பிரவாகம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர் கண் தாங்க முடியாமல் கண் குருடாகிறது. அவருடைய கண்ணிலே திரைச்சீலை போடப்பட்டது. அப்போது அவருடைய மனைவி மூசாம் சஃபுரா அம்மா வந்து கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் கண்ணை திறப்படுத்துறீங்களே, உங்க அழகை நான் பார்க்க வேண்டாமா, கண்ணை கொஞ்சம் தொடங்கினேன். விவி, கண்ணை திறந்தா உன் கண்ணு போயிருங்க. என்னங்க அநியாயம், ஒரு புருஷனுடைய முகத்தை பார்க்க மனைவிக்கு அனுமதி இல்லையா? இது என்ன அநியாயம் சொன்னா கேளு, பிடிவாது முடிக்காத, இல்ல நான் பார்க்கத்தான் வேணும். சரி எடுத்துக்கணும், எனக்கு என்ன. சஃபுரா அம்மாவுடைய கண் குருடா போயிட்டு உடனே அல்லாட துவாச்சிறாங்க, யா அல்லாஹ், இது என்ன கொடுமை, என் மனைவி பார்த்தாங்க அந்த கண்ணு இல்லாம போயிருச்சு. ரப்பே, நீ என் மனைவிக்கு கண்ணை கொடு. எப்படி கண்ணை கொடுக்கணும் தெரியுமா? இனிமே என் கண்ணை பார்த்தா குருடாகாத அளவுக்கு பவர் உள்ள கண்ணை கொடு ரப்பல் ஆலமீனே என்று அவங்க நபி கட்டாக அல்லா கொடுத்தான். திரும்ப அவர்களுக்கு பார்வை கிடைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை மனைவி மட்டும் பார்க்கலாம், வேறு யார் பார்க்கல. நான் எதற்கு சொல்கிறேன் ஆனால், அல்லாஹ்வோடு அந்த ஒரு விதமான நெட்வொர்க் உறவில் அந்த ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் இமாமுடைய முகத்திலே வந்து அது மக்களுக்கு கொடுக்கப்படும். அது கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த வரிசையில் உள்ளவர்களுக்கெல்லாம், அவருடைய கன்னத்தை பார்த்தவர்களுக்கெல்லாம் அந்த பரக்கத், இந்த பக்கம் பார்த்தவர்களுக்கெல்லாம் பரக்கத். எனவே தான் சொன்னார்கள், முதல் சப்பினுடைய சிறப்பை இந்த மக்கள் தெரிவார்கள் ஆனால் சீட்டு குறிக்கப்பட வேண்டிய நிலைதான். ஆனால் நாம முதல் சப்புல போனால் ரொம்ப பூழுங்கி ஊச்சிரும், அதனால கடை சப்புல நிற்போம் என்பதாகும். ஜனாதாவில் தான் கடை சப்புல நிற்கணும், ஜனாதாவில் தான் கடை சப்புல நிற்கணும். ஜனாதாவில் முக்கிய நோக்கம் கூட்டத்தை அதிகமாக்கணும். மூணு சப்பு அஞ்சு சப்பு நிறைய கூட்டம் தான் அல்ல அந்த மனுஷனுக்கு மன்னிக்கிறான், மூணு சப்பு இருந்தா மன்னிச்சிடறான். எனவே மூணாக நிற்கணும், அஞ்சா நிற்கணும், ஏழா நிற்கணும், ஃப்ரீ கூட்டம் என்று காட்டணும். அதனால பின்னால ஜனாதாவில் கடை சப்புல நிற்கணும். ஆனா இங்க முதல்ல தான் நிற்கணும், முதல் தப்புல பெரும் கூட்டமாக நெருக்கடி ஆயிரும். கடைசியில் சீட்டு குறிக்கப்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு என்று சொல்லுகிற நிலை. எதற்கு சொல்கிறேன் என்றால், இங்கு ஒரு விதமான நெட்வொர்க் பின்னப்பட்டது. நாம் தானே இப்படி பண்ணி சாதாரண பள்ளிவாசல் அல்ல. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமுனுக்கும் இமாமுக்கும் இடையிலுள்ள தொடர்பு,
அந்த தொடர்பு அல்லாவுக்கும் இமாமுக்கும் இருக்கிறது, இமாமுக்கும் மாமுமுக்கும் இருக்கிறது, மாமுன்னா பின்னால் உள்ள மக்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வத்தூரி என்ற கிதாபை என்ற சூரத்தை ஓதினார்கள். ஓதினவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. தொழுது முடிச்சோன்னு சொன்னாங்க, உங்களை யாரோ உறு செய்யாம இருக்கிறாங்க, அவர்தான் இன்னாய் உலப்பிசுனா நம்மளை தொலை விடாமக்குனது அந்த ஆள் தான். இப்ப எண்ணி பாருங்க, தென்னமரத்தை தேல் கொட்ட பனமரத்தில நிற்கட்டின கதையில இவர் உறு செய்யாம இருப்பதுக்கு இமாமுக்கு என்ன சம்பந்தம் என்று நாம் நினைக்கிறோம். சம்பந்தம் இருக்குது. இங்க வந்து ஒரு விளையாட்டு அல்ல என்றாலும் இந்த வரிசை என்பது விளையாட்டு அல்ல, ஆன்மீக வெட்டு ஆன்மீக நட்டு பின்னப்பட்டிருக்கு. எனவே நீ ஒதுவில குறை சொன்னீங்கன்னா இமாம பிடிச்சி அதை பிடிச்சி இழுத்தோம். ஒதுவிலே நீங்கள் குறை செய்வீர்கள் ஆனால் இமாமை அது தாக்குகிறது என்றால் உங்களுக்கும் அதுக்கடையில ஒரு கனெக்ஷன் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்றே மாமுமுக்கும் மாமுமுக்கடையிலேயும் கனெக்ஷன் இருக்கிறது என்பதை நான் முன்பு கூறினேன். மாமுமுக்கும் மாமுமுக்கடையிலே கனெக்ஷன், மாமுமுக்கும் மாமுமுக்கடையில கனெக்ஷன் என்றால் தொழுவோருக்கும் தொழுவோருக்கடையே கனெக்ஷன் இருக்கிறது. நேற்று நான் நேற்று முன்தினமோ சொன்னேன், வரிசையை நேராக ஆக்குங்கள், ஒருவரோடு ஒருவர் தோளோடு ஒட்டி நின்றுங்கள். அப்படி ஒட்டி நின்றால் ஒற்றுமை பாதுகாக்கப்படும், இல்லையானால் ஒற்றுமை சிதை உண்டுவிடும். எனவே இங்கு ஒரு விதமான நெட்வொர்க்கு பின்னப்பட்டு போகிறது என்பதை நாம் காணுகிறோம். கணேசத்திற்குரிய பெருமக்களே, இன்னொன்று மாமுமுக்கும் மலக்கெடுக்கு இடையில் உள்ள தொடர். இங்கே அல்லாவோடு இமாம் தொடர்பு கொள்கிறார், இமாமோடு பின்னால் உள்ள மக்கள் தொடர்பு கொள்கிறார்கள், பின்னால் உள்ள மக்களோடு மக்கள் தொடர்பு கொள்கிறார்கள். இதற்கு மேலால் மலைக்கத்திலே தொடர்பும் இருக்கிறது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இதா காலல் இமாம் வலத்தாலீன் ஃபகூலு ஆமீன். இமாம் வலல்லாலின் என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் என்று சொல்லுங்கள். பமன் வா பக்கத்து அமீனு அமீனல் மலாய்க்கு உபிரலகு மாத்தப்பட்ட மின் தம்பி. யார் ஆமீன் சொல்வது மாமும் ஆமீன் சொல்வது மலக்குகள் ஆமீன் சொல்வதோடு ஒத்து இருக்கிறதோ அவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டது. அவருடைய ஆமீனும் மலக்களுடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்தால் எல்லா பாவமும் மன்னிக்கப்படும். அப்படின்னா இந்த பின்னால் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மலக்களோடு தொடர்பு இருக்கு, தொழுகையில ஏற்படுத்தி தரப்படுகிறது. நமக்கு தெரியல, பள்ளிவாசல்ல அசர்ல வந்து பாக்குறோம், பஜர்ல வந்து பாக்குறோம், எந்த மலக்கு இஞ்சி வெயில் வந்ததான் தெரியல, மிக்காய் வந்ததான் தெரியல. நமக்கு தெரியல, கண்ணு இருந்தா நான் ஏன் இப்படி இருக்கிறோம். ஆனா நிச்சயமாக வருகிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல பார்க்கிறார்கள். எனவே அவர்களோட ஆமீனும் உங்கள் ஆமீன் ஒத்து வந்துட்டா உங்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது. அப்போ உங்க ஆமீனை அந்த மலக்களோட ஆமீனோட ஜாயின் பண்ணக்கூடிய அதுவும் அங்கே இருக்கிறது. ஒரு விதமான நெட்வொர்க் பின்பற்றுகிறது. இது நமக்கு என்ன போதிக்கிறது என்றால், நீங்கள் வெளியில் சென்றீர்களே ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தொடர்புடையே இருங்க, அல்லாஹ்வுடைய தொடர்புடையே இருங்கோ. அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். மா எப்போதும் நஜ்வா சலாத்தின் இல்லாஹ் ராபியும் ஒலா சம்சத்தின் இல்லாஹ் சாரித்தும். மூணு பேரா பேசுனீங்கன்னா அவன் நாலாவது ஒருத்தனா இருந்துகிட்டு இருக்கான், நீங்க அஞ்சு பேரா பேசுனீங்கன்னா அவன் ஆறாவது ஒருத்தனா இருக்கிறான். எனவே வெளியில போயிட்டா தொடர்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. இதே தொடர்பும் வெளியே உள்ளே இரு தொடர்பு தரமும் இருக்குது இருக்குது என்று சொல்லி சொல்லி வெளியில போனாலும் உங்களுக்கு தொடர்பு இருக்கு. கவனமாக பெருமானார் அல்லாஹ் சொல்வான், இந்த வாக்கி பாக்கும் வேறு எதையும் கல்வி நான் தனியாக செல்லவில்லை, எனக்கு முன்னால் சில மலக்கள், எனக்கு பின்னால் மலக்கள், முன்னாலும் மலக்கள் பின்னாலும் மலக்கள், மேலே எல்லாம் ஒருத்தன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அல்லாவோடு இருக்கிற தொடர்பு நமக்கு வேலையிலே வேண்டும் என்பதற்காக நினைத்தான் இந்த பள்ளிவாசலில் அந்த நெட்வொர்க்கை நமக்கு அறிமுகப்படுத்தப்படும். நம்மிலே சிலருக்கு சாப்பிடுற பொருள்கள் மட்டும் அல்லாவுடைய நினைப்பு மாறாது. உதாரணமா மதுரைக்கு போறோம், முனியாண்டி விழாக்கில் சாப்பிடுவோமா? மதுரைக்கு போற முனியாண்டி விழாத்துல சாப்பிடுவோமா? ஏ கழுத்தை திரும்பி வச்சிருக்கானா அடுத்து வச்சிருக்கானா தெரியாது, நமக்கு அதெல்லாம் வேணாப்பா. எங்கேயாவது வெஜிடேரியன் சாப்பிடுவீர்கள்? எனக்கு சாப்பிட்டாலும் வெஜிடேரியன் சாப்பிடணும் எனக்கு மட்டும் முக்கியம் எடுக்கிறது. எனக்கு சாப்பிட்டாலும் அறுக்காத உள்ள பூத்திடக்கூடாது, ஹராம நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பது. அந்த நினைப்பு ஒவ்வொன்றையும் ஹலால தான் நம்ம வாங்கணும், ஹராம வாங்கக்கூடாது, ஹலாலா தொழில் செய்யணும், ஹராம தொழில் செய்யக்கூடாது, ஹலாலா நடத்திட்டு தான் போகணும், ஹராம நடத்து போகக்கூடாது என்ற உணர்வு நமக்கு வருதா? சாப்பாட்டை மட்டும் கரெக்டா இருக்கு, சாப்பாட்டுல மட்டும் கரெக்டா, துணுக்கர்கள் அதில் விட்டுக் கொடுக்க மாட்டார். மோதினாரால் அறுக்கப்பட்ட அந்த இறைச்சி என்று உறுதியாக தெரிந்தால்தான் சராசரி மனிதன் கூட பெரிய பக்திமான தொழில் கூட அவனுக்கு சம்பந்தம் இருக்காது. அவன் தொழில் முஸ்லிமான் கூட சந்தேகம், ஆனா சாப்பாட்டை மட்டும் அவன் கரெக்டா. அப்படி இருப்பதன் மூலமாக எல்லாத்திலையும் இருக்கணும். சொல்வார்கள், வெளிநாட்டுக்கு போறவங்க ரெண்டு விஷயத்துல கவனமா இருப்பாங்க. அடிக்கடி வெளிநாட்டு போறவங்க, சிங்கப்பூர் மலேசியா போறவங்க ரெண்டு விஷயத்துல கவனமா இருப்பாங்க, டியூட்டில வெயிட்ல. சாமானம் வாங்கணும், வெயிட்டும் அதிகமாக இறக்கக்கூடாது. ஏன்னா 30 கிலோ தான் பிளேட்ல எடுக்கிறாங்கடா, 40 கிலோ கொண்டு வந்து அந்த 10 கிலோவுக்கு அபராதம் செலுத்துறத விட இந்தியாவில் வந்து சாமானம் வாங்கிக்கிறேன். அதனால வெயிட்லெஸ் தான், வெயிட்லெஸ், வெயிட் இல்லாத பொருளாக நம்ம எடுக்கணும். டியூட்டிலெஸ், டியூட்டி இல்லாத பொருளாக எடுக்கணும் என்பதில் அக்கறையாக இருப்பார்கள். டியூட்டி போட்டான அங்கே வந்து ஒரு டியூட்டி தருவிட்டு அது இந்தியாவில் கொடுக்குற பணத்தோட அதிகமாக போயிடுது.
அதனால சாமான வாங்கும் பொழுதெல்லாம் வெளிநாட்டில் இருந்து ஊருக்கு வருவதற்கான சாமான் வாங்கும் போதெல்லாம் டியூட்டி லெஸ்ஸா இருக்குதா, அதே மாதிரி வெயிட் லெஸ்ஸா இருக்கா அந்த கவர்னர். இதே மாதிரி தான் நாம இந்த உலகத்துல நடமாடும் பொழுது மறு உலகத்தில் கேள்வி கணக்கு வரக்கூடாது அந்த மாதிரி காரியமா பாருங்க. நம்ம அல்லாவிடத்துல கேள்வி கணக்கு வரக்கூடாது அந்த மாதிரி காரியமா பார்க்கணும். மறு உலகத்துல தலாசு தட்டுல கவனமா இருக்கணும், ஒழிய எதிர்த்தட்டுல கவனம் ஆக்கிடக்கூடாது என்பதுல நம்ம கவனமாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யறோம். சாப்பாட்டை மட்டும் கரெக்டா பண்ற ஆளு ஒவ்வொன்றையும் இப்படி செய்துட்டோம்னு சொன்னா நாம் மிகப்பெரிய உத்தமர்கள், நாம் மிகப்பெரிய சீமா. கணேசருக்குரிய பெருமக்களே, இந்த பழிவாயில் சொல்லித்தரப்படக்கூடிய பாடங்களிலே சுயமரியாதை ஒன்று, அதே போன்ற பங்க்சுவாலிட்டி என்பது ஒன்று, அதை அடுத்து சுத்தம் என்பது ஒன்று, அமைதி என்பது ஒன்று. இப்படியாக நீங்கள் சிந்திப்பீர்களே ஆனால் நெட்வொர்க் அல்லாவோடு நாம புண்ணியப்பட்டிருக்கிறோம், நாம கலந்து போயிட முடியாது. சில நாளைக்குன்னு சொல்லுவாங்க, அம்மனமா குளிக்காதீங்க, அம்மனமா குளிக்காதீங்க. குளிக்கும் போது யார் பார்க்க போறா, கதவைத்தான் லாட்சியில தாழ்பா போட்டாச்சு, போதா குறைக்கு பாத்ரூம் கதவையும் தாப்பா போட்டாச்சுன்னு நீங்க அம்மனமா குளிக்காதீங்க. குறைந்தபட்சம் முட்டுக்காலும் தொப்பிலும் மறைக்கிற அளவு துணி உடிச்சிட்டு குளிங்க, தனியாக இருந்தாலும் கூட. ஏன்னா அல்லாவிற்கு நீங்கள் வெட்கப்பட வேண்டும் அல்லவா. கேட்டாலும் கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கன்று ஒரு கேள்வி கேட்டார், அல்லாவுக்கு வெட்கப்பட வேணாமா? அப்ப என்ன தெரியுதுன்னா, நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்திலையும் அல்லாவோடு நமக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டு இருக்குது. நாம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் எங்கேயோ இருக்கிறான், அரிசியில நம்ம அல்லாஹ் போறான், அவன் ஆரஞ்சு உட்காந்துருக்கான், நமக்கு என்ன சம்பந்தம் என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்ல, குளிக்கும் போது கூட உங்களை மோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பல் ஆலமே, அவனுக்கு முதல்ல வெட்டப்படுங்க. சவாலுக்கும் சொல்லுகிறார்கள், முட்டுக்காலுக்கும் தொப்பிலும் மறைகின்ற வரிதான் நீங்க குளிக்க வேண்டும். நீங்க என்ன செட்டியை போட்டு குளிச்சாலும் கேட்டா முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய முட்டுக்காலும் தொப்பிலும் மறைகிறதா இல்லையானால் அல்லாவிற்கு வெட்டப்படுங்கள். இந்த ஒரு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, நாம் சிந்திக்க வேண்டும். வாழ்க்கை எல்லாம் நாம் அல்லாவோட நெட்வொர்க்கினால பிணையப்பட்டிருக்கோம், அதை இந்த வழிவாசல் சொல்லுது. இமாமுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கிறது, உனக்கும் மலக்குக்கும் சம்பந்தம் இருக்கிறது, இமாமுக்கும் அல்லாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, வழிவாசலுக்கும் காபாவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, காபாவுக்கும் பைத்து மாமருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இப்படியே அந்த சம்பந்தம் அரிசி வரை போய் நிற்கிறது. நீ தனியான ஆளல்ல, முழுமையாக கண்காணிக்கப்படுகின்ற ஒரு மனிதன். அதைத்தான் ஒரு கட்டுரையிலூட எழுதியிருப்பேன், ரயில்வே தண்டவாளத்தில் இனிய பயணமா என்று. ரயில்வே தண்டவாளத்துல நடக்கிற அதுல இனிமையா நடக்க முடியுமா? அது தண்டவாளத்துல நம்ம தான் பதிர அளவு இருக்காது, அது எப்படி விழுந்துரு விழுந்துரு பேலன்ஸ் பண்ணி தான் போன முடிய நம்ம ஜாலியா போக முடியுமா? ரயில்வே தண்டவாளம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றிலையும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் வாழ வேண்டும், அதில் இந்த பக்கம் தாண்டினாலும் ஆபத்து, அந்த பக்கம் தாண்டினாலும் ஆபத்து என்ற முறையில நம்முடைய வாழ்க்கையில் பின்னி பிணையப்பட்டிருக்கிறது என்பதை இந்த பள்ளிவாசல் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா பள்ளிவாசலில் வரக்கூடிய நம் அனைவர்களையும், அவன் பள்ளிவாசல் இருக்கும் காலமெல்லாம் ஏற்றி காத்திருந்த நன்மையையும், பள்ளிவாசலை விட்டு வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் அவனுடைய அருளை தேடி திரும்பி வருவேன் என்ற உறுதியோடு செல்லக்கூடியவர்களாகவும், அவனுடைய அருளை தேடுவதற்காக வேண்டி வெளியில் வந்த நம்மை அருளையே என் நேரம் சந்திக்கக்கூடியவர்களும் அல்ல ஆக்கியர்கள் புரிவானாக என்று கேட்டு வரையேற்றுகிறேன். வாஹ்ரதவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.